கொடைக்கானல் பயன்மரச் சோலை சுற்றுலா தலத்தில் நிகழ்ந்த வாகன விபத்து எதிரொலியால் மோயர் சதுக்கம் பயன்மர காடுகள் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள பில்லர் ராக் குணாகுகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் வாகனம் நிறுத்தும் இடம் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நேற்று மாலை வாகன விபத்து ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து இன்று முதல் அங்குள்ள சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை இன்று 10 ரூபாய் குறைந்து மொத்த விற்பனையில் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த சில மாதங்களாக தக்காளி விலை உச்சத்தை தாண்டி விற்பனையாகி கலக்கத்தில் ஆழ்த்திய நிலையில் தற்போது தக்காளி விலை படிப்படியாக குறைந்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 2 நாட்களாக மொத்த விற்பனையில் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தக்காளி இன்று 10 ரூபாய் குறைந்து கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சில்லறை விற்பனை கடைகளில் தக்காளி கிலோ 80 ரூபாய்க்கும் புறநகர் பகுதி கிலோ 90 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்பட்டது. வரத்து படிப்படியாக அதிகரித்து வருவதால் விலை குறைந்து வருவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர்.